க்யூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஆக்லாண்ட்லேருந்து ஹாமில்டன் போன ஒரு மினி ட்ராவல் விலாக் தான். உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு தெரில. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எய்ம்லெஸ் ட்ராவல்னு சொல்லுவோம்ல, ஒரு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக தூரமாக ட்ராவல் பண்ணும்போது வந்து நிறைய எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள் அப்படியே போயிட்டே இருக்கும். இட்ஸ் நைஸ் டு ட்ராவல். இந்த மாதிரி வந்து இந்த லேசி ட்ராவல் இல்லை லீஷர் ட்ராவல் இல்லாமல் ஒரு லேசி ட்ராவல், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோட ஆரம்பத்திலே 5:30 PM. நாங்கள் வந்து யூஸ்வலாக ஏர்லியாக சாப்பிட்ற ஆளுங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு நல்ல ஒரு மியூசிக் கேட்டுட்டு ஒரு லாங் ட்ரைவ் போனது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட வந்து இந்த மாதிரி கார் டிரைவில் லாங் டிரைவில் வந்து நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் அப்படி ஒரு அசை போட்டுட்டு அது போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனிவே, ஹாமில்டனில் வந்து என்னென்னா அதுவும் ஒரு நியூசிலாண்டில் வந்து ஒரு விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். வைக்காட்டோ டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து ஹாமில்டன் கார்டன்னு, ஹாமில்டன் ஜூ, அதுக்கப்புறம் கிளாசிக் கார் மியூசியம், அப்புறம் வைக்காட்டோ ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஃப்ளைட்டில் போனோன்னா ஆக்லாண்ட்லேருந்து ஹாமில்டன் ஓன்லி 20 minutes தான். பட் ஆனால் இந்த காரில் போனால பை ரோடு வந்து 90 minutes ட்ரைவு. இட்ஸ் எ லாங் ரோடு, அது 110 km/h வந்து உங்களுக்கு வந்து மோட்டர்வே இருக்குது, அதனால சீக்கிரமாக போயிடலாம். ஸோ ஒரு நல்ல மியூசிக் கேட்டுட்டு அப்படியே நாங்கள் பேசிகிட்டே போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டான ட்ரெஸ் இல்லாதது, மழை தூரல் போயிட்டுட்டே இருந்தது. அதில் வந்து அப்படி பேசிட்டு போகும்போது இட்ஸ் குட், இட்ஸ் எ குட் ஃபீலிங். ஸோ நீங்கள் நான் எதுக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் எதுக்குமே ஒரு என்னது ஒன்றும் ரீசனே கிடையாது, சும்மா போனோம். அதே மாதிரி வேறு எங்கேயுமே ஷாப்போரே பண்ணலை. போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே ஹாமில்டன் சிட்டிக்குள்ளே கூட போகல, அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் வேவில் போயிட்டு அப்படி ரிலாக்ஸாக திருப்பி அதை கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு திருப்பி அப்படியே வந்துட்டோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணது, பை ரோடில் ட்ராவல் பண்ணி அப்படி பேசிகிட்டு போனது தான். இன்ஃபேக்ட் வந்து அப்படி பேசிகிட்டே போனது தான் வந்து நடந்தது. இதுக்கிடையில் நடுவில் நான் ஷார்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் நான். இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பற்றி கண்டிப்பாக அந்த என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நியூசிலாண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது இளைப்பாறுதல், இங்கே நியூசிலாண்டில் எப்படி எங்கெல்லாம் இளைப்பாற முடியுன்ற ரோட் சைடில் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது அது ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் நான் ஷார்ட்ஸில், அதை நீங்கள் பாருங்கள். மற்றபடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வந்து அதாவது இந்த நேரத்தில் 5:30 மேலே ஒரு சாட்டர்டே நீங்கள் போனீங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்கும் கிடையாது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் ஐ லைக் டு கோ ஃபோ, ஏன்னா இங்கே வந்து நிறைய சுற்றி ஆக்லாண்டை சுற்றி நிறைய கடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ்டான மூடில் நல்ல ஒரு தமிழ் சாங்கை போட்டுட்டு காரில் இந்த மாதிரி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ராவலு பிடிக்கும், லேசி ட்ராவல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 5:30 ஸ்டார்ட் பண்ணனால அங்கே போய் சேர்கிறதுக்கே வந்து ஒரு 7 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஹாமில்டனில் வந்து ஒரு 20 minutes போல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம நல்லா இருட்டிட்டு வரும்போது வந்து கிட்டத்தட்ட 1 hour தான் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் பெட்ரோல் போட்டு வண்டிக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் அங்கே நின்று நல்ல ப்ரீஸை இது பண்ணி நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது நல்ல ஸ்பீடாக போகும்போது ஜன்னல் அப்படியே இறக்கி விட்டுட்டு முகத்தில் இந்த காற்று படுறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ டிட் தட். ஏன்னா நம்மளுடைய நான் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து இட்ஸ் குவைட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபு, உங்களுக்கு தெரியும்னா ஸ்பெஷலிஸ்ட் ஜாபு, அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்து வாஸ் ஹெல்பிங் மீ. எனிவே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃபார் நவ்.